حي على الفلاح. இந்த சோதனை எதிர்கொள்வது எப்படி? இந்த சோதனைக்கு மிக முக்கியமான காரணமே தஃபுல் ஈமான், ஈமானுடைய பலகீனம் தான். அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் பலகீனம் தான், அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாட்டின் பலகீனம் தான். உண்மையான மூமின்கள் வாழ்ந்திருந்தால், உண்மையான மூமின்களாக இந்த பூமியிலே மூமின்கள் இருந்திருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்கு கொடுக்கிறான், மூமின்களுக்கு உதவி செய்வது என்பது, மூமின்களுக்கு வெற்றி அளிப்பது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது கடமையாக்கிய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். மூமின்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் ஈமான் இல்லாமல் வெற்றி கொடுப்பதில்லை, அல்லாஹ் ஈமான் இல்லாமல் கண்ணியம் கொடுப்பதில்லை. லா இஸ்ஸத இல்லா பில் ஈமான், ஈமானை கொண்டுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்விடத்திலே உயர்வு, அல்லாஹ்விடத்திலே மதிப்பு, அல்லாஹ்விடத்திலே உதவி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள், அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே தெளிவாக இருங்கள். அல்லாஹ் உதவி செய்தால், அல்லாஹ் வெற்றி அளிக்க நாடிவிட்டால், இந்த உலகத்திலே யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், அந்த உதவியை யாரால் மிகைக்க முடியும்? அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால், அல்லாஹுவை தவிர வேறு யாரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். உங்களுடைய எஜமானன் அல்லாஹ், உங்களுடைய உரிமையாளன் அல்லாஹ், உங்களை படைத்தவன் அல்லாஹ், உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ். அல்லாஹு மௌலானா, அல்லாஹ் என்னுடைய எஜமானன் இல்லையா? மூமின்களே, அல்லாஹ் உங்களுடைய அழைப்புகளுக்கு பதிலளிப்பவன் இல்லையா? வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇதா தஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, இந்த அடியார்கள் எம்மை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு அருகாமையிலே நான் இருக்கிறேன், அவர்கள் என்னை அழைக்கட்டும், அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பான். அல்லாஹ்வை கொண்டு ஒன்றுபடுங்கள், அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒன்றுபடுங்கள். அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால், உங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், வேறு யாருடைய உதவியும் உங்களுக்கு வேண்டாம், வேறு எந்த ராணுவ பட்டாளங்களுடைய உதவியும் உங்களுக்கு வேண்டாம். அல்லாஹ் நாடுவான், ஆகு என்று கூறுவான், அது ஆகிவிடும். அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையில் உறுதியாக நிலையாக இருப்போம். இதுதான் இந்த மூமின் சமூகம் கஷ்டத்திலே சிரமத்திலே சோதனையிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால், அவர்கள் தங்களுடைய ஈமானை பலப்படுத்தட்டும், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்தட்டும். இரண்டாவது, அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறுங்கள், அல்லாஹ் அவனுடைய படைகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான். வலயன்சுரன்னல்லாஹு மை யன்சுரோ, அல்லாஹ்விற்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்தே தீருவான். அல்லாஹ்விற்கு என்ன உதவி? அல்லாஹ்விற்கு என்ன உதவி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி படியுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வுடைய கலாமை உங்களோடு பேச விடுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வெற்றி அளிப்பான். நான்காவது, வணக்க வழிபாடுகளிலே முக்கியத்துவம் கொடுங்கள், ஃபர்தான தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கிய நேரங்களில் நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை முஸ்லிம் சமூகமே, முஃமின் சமூகமே ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்கள் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்துவான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறார்களோ அவர்களின் பாதுகாப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றினால் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்திலே? யாரிடத்திலே? அல்லாஹ் பாதுகாப்பான்.
உனக்கு வழிபாட்டிலே உறுதிப்படுங்கள். இரவு வணக்கத்திலே அதிகம் அதிகம் ஈடுபடுங்கள். சோதனையின் காலம், சிரமத்தின் காலம், இரவு வணக்கத்தை தவற விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் அதிகம் அதிகம் நெருங்குவதற்கு முதல் வானத்திலே அல்லாஹ் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து கேட்கிறான், என்னை அழைப்பவர்கள் இருக்கிறீர்களா? அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். தேவையுடையவர்கள் இருக்கிறீர்களா? தேவையை கேளுங்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பை வேண்டுபவர்கள் இருக்கிறீர்களா? அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மூமின்களே, உங்களுடைய சத்தங்களை, உங்களுடைய குரல்களை, உங்களுடைய உரிமைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான்.